போரில் வீரத்துடன் சண்டையிட்டு இறந்தவர்களையும், களவை தடுக்க தன் உயிரை விட்டவர்களையும், சாதியை எதிர்த்து போராடி மாய்ந்தவர்களையும் நடுகல்லாக வழிபட்ட தமிழன் இன்று ஊழல்வாதிகளையும் பாசிஸ்டுகளையும் தெய்வங்களாக்கி அவர்களுக்கு கோவில் எடுத்து கூளை கும்பிடு போடும் இழிவான நிலைக்கு மாறியிருக்கின்றார். பாம்புகளையும் பன்றிகளையும் மாடுகளையும் நாய்களையும் பெருச்சாளிகளையும் கடவுள் என வணங்கும் கூட்டத்திற்கு 10-11 மனித கழிசடைகளையும் வணங்குவதற்கு எந்த கூச்சமோ குற்ற உணர்வோ இல்லை. ஊழல் என்பது சமூகத்தின் கடைக்கோடி மனிதனையும் சுரண்டி அவனை சமூக அமைப்பில் கையேந்தி பிழைக்க வைக்கும் அவல நிறைக்கு தள்ளுகின்றது என்பதை பற்றியோ, ஜனநாயகத்தின் ஆட்சியையும் சட்டத்தின் ஆட்சியையும் கேலிக்கூத்தாக மாற்றுகின்றது என்பதை பற்றியோ, சமூக ஏற்றத்தாழ்வை மிக மோசமாக்கி வளங்களின் பகிர்வில் சமத்துவத்தை அதன் கடைக்கோடி நிலைக்கே இட்டு செல்கின்றது என்பதை பற்றியோ எந்த உணர்வுமற்ற சமூகமாக நாம் மாறியிருக்கின்றோம். நம்மால் ஊழல்வாதிகளுடன் மிக இயல்பாக உறவாட முடிகின்றது. அவர்களின் கடைக்கண் பார்வைப்படாதா, நமக்கும் ஊழலில் பங்கு கிடைக்காதா என நாக்கில் எச்சில் ஒழுக ஒரு அடிமையைப் போல குனிந்து கும்பிடு போட முடிகின்றது. அற்பவாதத்திலும் பிழைப்புவாதத்திலும் ஊறிப்போன மனம் தன்மானத்தையும் சுயமரியாதையும் இழந்து அசிங்கத்தை அரிதாரமாக பூசிக்கொண்டாவது ஆதாயமடைய துடிக்கின்றது. அப்படிப்பட்ட உளுத்துப்போன இழி பிறவிகள்தான் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் ஊழல்வாதிகளுக்கு தியாகத் தலைவி பட்டத்தை கொடுக்கவும் இன்னும் ஒருபடி முன்னேறி கோவில் கட்டி குதூகரிக்கவும் செய்கின்றன. மக்களுக்கு சேவை செய்ய அந்த மக்களின் பணத்தை கொள்ளையடித்து கொட்டமடித்த கூட்டத்தை தவிர வேறு யாருக்கும் தகுதியில்லை என்று மக்கள் நம்புவதால்தான் ஊழல்வாதிகளால் புது வழியில் கூச்சமின்றி நடமாடவும் உத்தமனாக உத்தமியாக வேடமிடவும் முடிகின்றது. சொத்து குவிப்பு வழக்கில் 2014 செப்டம்பர் 17 பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா, ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட நால்வருக்கும் தலா 4 சிறை தண்டனை விதித்ததையும், ஜெயலலிதாவுக்கு ₹100 கோடியும் சசிகலா உள்ளிட்டோருக்கு 10 கோடியும் அபராதம் விதித்ததையும் யாரும் மறக்க முடியாது. மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே ஜெயலலிதா இறந்துவிட்டாலும் 2017 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் மைக்கேல் டி குன்ஹாவின் தீர்ப்பை உறுதி செய்ததோடு ஜெயலலிதாவுடன் சேர்ந்து கூட்டுச்சதியில் ஈடுபட்ட சசிகலா, இளவரசி சுதாகரனுக்கு 10 கோடி ரூபாய் அபராதமும் 4 சிறை தண்டனையும் உறுதி செய்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் ஊழல் குற்றவாளி என தீர்ப்பளித்தாலும் ஜெயலலிதாவின் மீது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கும் புரித பிம்பத்தை சிதைய விடாமல் அவரது அடிமை கூட்டம் கட்டி காப்பாற்றி வருகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் பல திட்டங்கள் அம்மா திட்டங்கள் என்கிற பெயரில் அறிவிக்கப்பட்டும் உள்ளன. அடிமை கூட்டத்தின் உதவியின்றி ஜெயலலிதாவால் நிச்சயம் இவ்வளவு பிரம்மாண்டமான ஊழல் சாம்ராஜ்யத்தை நடத்தியிருக்க முடியாது என்பதால் ஜெயலலிதாவின் ஊழல் சாம்ராஜ்யத்துக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அடிமைகளும் தமிழகத்தின் குட்டி அம்பானி அதானிகளாக இன்று வலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஊழல் ஊழலைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்ற அளவில் இன்று இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த A1 ஊழல் ராணிக்கும், அத்தோடு A1 அரசியலுக்கு வர காரணமாக இருந்த MGRக்கும் சேர்த்தே கோயில் கட்டியிருக்கின்றார்கள். மதுரை மாவட்டம் T. குன்னத்தூர் அருகே வருவாய்த்துறை அமைச்சர் RP உதயகுமாருக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில்தான் MGR மற்றும் ஜெயலலிதாவிற்கு 7 உயர வெண்கல சிலைகள் அமைக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஊழல் ராணியின் கோயிலுக்கு யாகசாலை அமைக்கப்பட்டு 11 ஹோமகுண்டங்களில் 21 சிவாச்சாரியார்கள் பூஜை செய்து ஊழல் ராணியை கடவுளாக்கி இருக்கின்றார்கள்.
காசு கொடுத்தால் கேடிகளையும் கிரிமினல்களையும் கூட கடவுள்களாக்க ஒரு உண்டக்கட்டி கூட்டம் தமிழகத்தில் எப்போதுமே இருக்கின்றது. ஒரு பக்கம் சட்டப்படி மக்களின் வரிப்பணத்திலிருந்து ஊழல் ராணிக்கு ₹80 கோடி செலவில் நினைவிடமும், மக்களிடம் ஊழல் செய்து கொள்ளையடித்த பணத்தில் கோவிலும் கட்டப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற அற்ப கூத்துக்கள் போதாது என்று 4 ஆண்டுகள் சிறையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வெளியே வந்திருக்கும் A2 குற்றவாளி சசிகலாவை மீண்டும் அரசியல் களத்தில் இறக்கிவிட சில அற்பவாத பிழைப்புவாத கும்பல் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. சில நாய்கள் கிடைத்த எலும்பு துண்டுகளுக்காகவும், சில நாய்கள் கிடைக்கப் போகும் எலும்பு துண்டுகளுக்காகவும் வாளோடு சேர்த்து உடலையும் ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. ஊழல்வாதிகளையெல்லாம் கடவுள் காப்பாற்றிய காலம் போய், இப்போது ஊழல்வாதிகளே புது கடவுள்களாக அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள். மோடிக்கும் லேடிக்கும் கோயில் கட்டும் கேடிகளின் காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதா ஊழல் வழக்கில் சிறை சென்ற போது மொட்டையடித்து மீசை மழித்து மண் சோறு தின்று காவடி தூக்கி பால்கூடம் எடுத்து இன்னும் என்னென்ன வழிகளிலெல்லாம் மானமற்ற கூட்டம் ஆட்டம் போட்டதோ அதையெல்லாம் இனி தற்போது கடவுளாக மாற்றப்பட்டிருக்கும் ஜெயலலிதாவுக்கு நேரடியாகவே செய்யலாம். அடுத்த ஆண்டு முதல் பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களைப் போல ஜெயலலிதாவின் கோவிலுக்கு மாநிலம் முழுவதும் இருந்தும் பாத யாத்திரை குழுக்கள் செல்லலாம். அப்படி அம்மாவுக்கு மனமுருக துதித்து கால்வலிக்க நடக்கும் பக்த கோடிகளுக்கு வழிநடுக மிடாசிலிருந்து தருவிக்கப்பட்ட ஸ்பெஷல் தீர்த்தமும் வழங்கப்படலாம். இவையெல்லாம் ஏதோ நகைச்சுவையாக சொல்லப்படவில்லை. ஊழல்வாதிகளுக்கு நினைவிடமும் கோவிலும் கட்டப்படுவதோடு தியாகத் தலைவி பட்டமும் கொடுக்கும் தமிழ்நாட்டில் இது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியம் வாய்ந்தவைதான்.